ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்டி வேரோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டி வேரை வந்து பழங்காலத்திலிருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இது வந்து நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு பொருள் தான். இந்த வெட்டி வேர் வந்து ஒரு புல் இனத்தை சேர்ந்தது. ஆற்று பகுதிகள்லாம் வந்து நல்லா வளரக்கூடியது. நாட்டு மருத்துவத்தில் இந்த வெட்டி வேருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. இந்த வெட்டி வேர் வந்து உஷ்ணத்தை தணிக்கும் சக்தி இருக்கிறது. வெட்டி வேரினை பற்றிய சில நம்ம அறியாத சில பயன்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். கோடைக்காலங்களில் வந்து மண்பானையில் உள்ள தண்ணீரில் இந்த வெட்டி வேரை போட்டு நாம் வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணியை நாள்தோறும் நாம் குடிச்சிட்டு வந்தால் தாகம் தணிந்து உடல் சோர்வு நீங்கி ஒரு வந்து உற்சாகம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் வந்து உடம்பில் ஏற்படக்கூடிய வியர்வை துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு கூட இந்த வெட்டி வேரினை தண்ணீரில் ஊற வச்சு அரைச்சி அந்த விழுதினை வந்து சுடுதண்ணீரில் கலந்து நாம் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வியர்வை துர்நாற்றம்லாம் நம்ம உடம்பில் இருக்காது. கோடைக்காலங்களில் வீட்டிற்கு உள்பகுதியில் வெப்பத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அந்த சமயங்களில் நம் வீட்டு ஜன்னல்களில் இந்த வெட்டி வேரை கொண்டு செய்யப்பட்ட தடுப்புகளை நம்ம வைத்து இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வெப்பநிலை வந்து குறைந்து ஒரு குளிர்ச்சி தன்மை நமக்கு கிடைக்கும். வெட்டி வேரை வந்து 100 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட சட்டியில் போட்டு 4 கப் தண்ணியை நம்ம வந்து நல்லா காய்ச்சி ஊற்றணும். சிறு நீச்சு பச்சை விதையை போட்டு வெயிலில் நாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயில் சூட்டினால் ஏற்படக்கூடிய உடம்பு எரிச்சல், கழுத்து வலி, சூட்டு கொப்பளங்கள், சிறுநீர் கடுப்பு எல்லாமே வந்து நீங்கிவிடும். நம்மளுடைய காய்ச்சலுக்கு வந்து உடலில் வலியும் சோர்வும் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்பில் காய்ச்சல் வந்தக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சோர்வு எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களை இந்த வெட்டி வேர் தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சோர்வு வலி எல்லாமே நீங்கக்கூடியதாக இருக்கும். இந்த தண்ணியை குடிக்கிறதுனால ஜீரண சக்தியும் அதிகரிக்கும், வயிற்று புண்ணும் வந்து குணமடையும். துண்டுகளாக வெட்டிய வெட்டி வேர் சிறிதளவு, கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்று, இவை இரண்டையுமே வந்து முதல் நாள் இரவே வந்து சுடிநீரில் போட்டு நாம் ஊற வச்சு விட வேண்டும். மறுநாள் வந்து அதை அரைச்சி விழுதாக்கி அந்த விழுத பருக்கள் மீது நாம் தடவி வந்தோம் அப்படின்னா பருக்கள் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் தழும்புகளும் மறைந்துவிடும். தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல இந்த வெட்டி வேரை அரைச்சி அந்த விழுதினை தீக்காயத்தில் மேல் நம்ம பூசி வந்தோம் அப்படின்னா தீக்காயம் விரைவில் குணமாகும், தழும்பும் வந்து இருக்காது. தேங்காய் எண்ணெயுடன் இந்த வெட்டி வேரை சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை 2 நாட்கள் கழித்து நம் காலில் எங்கே வலி இருக்கிறதோ அந்த இடங்களில் நாம் தடவி வந்தோம் அப்படின்னா கால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் கூட நமக்கு இருக்காது, குணமாகிடும். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று கடுப்பை நீக்கிறதுக்காக இந்த வெட்டி வேரை நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருஞ்சீரகத்தையும் பொடி செய்து நாம் எடுத்துக்கணும். வெட்டி வேர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருஞ்சீரக பொடி 1 ஸ்பூன். இவை ரெண்டையுமே வந்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 மில்லிகிராம் அளவிலான தண்ணீரில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். ஆயுர்வேதத்தில் வெட்டி வேரில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய நறுமண எண்ணெயானது மன அமைதிக்கும் மன நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இவை தவிர இந்த வெட்டி வேரை மூலதனமாக கொண்டு உருவாக்கப்படும் விசிறியை கொண்டு வீசினால் அதில் வரும் காற்றின் மூலம் உடல் எரிச்சல், தொண்டை வறட்சி போன்றவை நீங்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த வெட்டி வேர் தானி கூட நாம் குடித்து வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை, சுவாச கோளாறு, நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கப்படுகிறது. அன்றாட வேலையை சுறுசுறுப்பாக செய்வதற்கும் நம் உடலானது அதிக ஆற்றலை பெறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெட்டி வேரில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.